ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாராமீசியம் பார்க்க போகிறோம். பாராமீசியம்ங்கிறது கிங்டம் அனிமலியாவை சேர்ந்தது, சப் கிங்டம் புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டாவில் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் எல்லாமே இருக்கும். பைலம் புரோட்டோசோவா. புரோட்டோசோவானா இந்த உலகத்துக்கு இதுதான் முத தோன்றியது அப்படின்னு சொல்லலாம். புரோட்டோசோவா ஆர்கனிசம் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக ஸ்மாலாக இருக்கும். புரோட்டோசோவன் ஆர்கனிசம் எல்லாமே செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல் எல்லாமே ஒன்றா சேர்ந்தால் தானே டிஷ்யூ உருவாகும். அதுவே செல் தனித்தனியாக இருந்து ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அனிமலாக செயல்பட்டால் அதுதான் செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். கிளாஸ் சிலியோஃபோரா. சிலியானா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஆர்கனிசம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். சிலியாவுக்கும் ஃப்ளாஜெலாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஒரு ஆர்கனிசத்தோட பாடி சைஸை விட ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அது சிலியா. இதுவே பாடி சைஸை விட லார்ஜாக இருந்தால் அது ஃப்ளாஜெல்லா. ஆர்டர் ஹோலோ ட்ரிச்சிக்கா. ஹோலானா ஃபுல்லா, பாடி ஃபுல்லாக, ட்ரிச்சிக்கான ஹேர். பாடி ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஹேர் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால தான் இது ஆர்டர் ஹோலோ ட்ரிச்சிக்கா. விஷயம் வந்து ஒரே ஒரு செல்லாலான உயிரினம் இது. ஏ செல்லுலார்னு சொல்லலாம். இந்த செல்லை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஏ செல்லுலார். நான் செல்லுலார்னா, இப்போ ஒரு செல் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி அப்பரேட்டஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்கனல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறனால தான் ஒரு செல்லை நம்ம கம்ப்ளீட் செல்லுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நான் செல்லுலார் அனிமல். நான் செல்லுலார் அனிமலுக்கு டிஎன்ஏ, ஆர்என்ஏலாம் ப்ரெசண்ட்டாகி தான் இருக்கும். இது வந்து பைலம் புரோட்டோசோவாவை சேர்ந்தது. இது சிலியவால் மூவ் ஆகிறனால கிளாஸ் சிலியோஃபோரா, இல்லாட்டி சிலியேட்டான்னு சொல்லுவோம். ஹேபிட்டட்னா வாழ்கிற இடம். பாராமீசியம் வந்து எல்லா ஃப்ரெஷ் வாட்டர்லையும் நம்மளால் பார்க்க முடியும். குளம், குட்டை, ஏரி அதெல்லாம் சொல்லுவோம்ல, அது எல்லாத்துலேயுமே பாராமீசியம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். வாட்டரில் ஃப்ரீயாக ஸ்விம் ஆகும். பாராமீசியம் வந்து ஆம்னிஓரஸ். ஆம்னிஓரஸ்னா போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை ஈட் பண்ணுறது தான் ஆம்னிஓரஸ். பாராமீசியம் வந்து பார்க்குறதுக்கு ஸ்லிப்பர் ஷேப்பில் இருக்கிறனால இதை நம்ம ஸ்லிப்பர் அனிமல்னு சொல்லுவோம். பாராமீசியத்துக்கு நாலு பார்ட்ஸ் இருக்குது. ஆன்டீரியர் எண்ட், மேலே உள்ள எண்ட், போஸ்டீரியர் எண்ட், கீழே உள்ள எண்ட். வென்ட்ரல் சைட்னா ஃப்ரண்ட் சைடு, நம்ம ஸ்டொமக் சைடு தான் வென்ட்ரல் சைடு. டார்சல் சைட்னா பேக் போன் இருக்குல்ல அந்த சைடு தான் டார்சல் சைடு. இப்போ ஒரு ஊசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேலே உள்ள எண்டு வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும். கீழே உள்ள எண்டு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதில் ஆன்டீரியர் எண்டு வந்து பிளண்ட்டாக இருக்கும், கீழே உள்ள எண்டு வந்து நல்லா பாயிண்டடாக இருக்கும். வென்ட்ரல் சைடு வயிற்று பக்கமாக தான் ஓரல் க்ரூவ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். பாராமீசியம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இதை நம்ம மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் தான் பார்க்க முடியும். இதோட நீளம் லென்த் எவ்வளோ இருக்கும்னா 0.17 mm இருந்து 0.29 mm வரை இருக்கும். நம்ம பாடியில் எப்படி ஸ்கின் ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி பாராமீசியத்தோட பாடியை சுற்றி ஒரு மெல்லிய லேயர் பெலிக்கல் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். பெலிக்கலில் தான் ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதை நம்ம சிலியான்னு சொல்லுவோம். நம்ம பாடி ஃபுல்லாக பிளட்டு வந்து ஃபில்லாக இருக்குது. பாராமீசியம் பாடியில் சைட்டோப்ளாசம் ஃபுல்லாக இருக்கும். சைட்டோப்ளாசத்தில் நியூக்ளியஸ், கான்ட்ராக்டல் வேக்யூல், ஃபுட் வேக்யூல், பேசல் கிரானியூல், ட்ரிக்கோசிட்ஸ்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். நியூக்ளியஸ், நியூக்ளியஸுக்குள்ள குரோமோசோம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ ப்ரெசண்ட்டாக இருக்கும். கான்ட்ராக்டல் வேக்யூல், கான்ட்ராக்டல் வேக்யூல் எதுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா, இப்போது ஒரு ஆர்கனிசத்துக்கு நிறைய வாட்டர் வந்து சேர்ந்துட்டுனா அந்த வாட்டரை வெளியேற்றுறதுக்காக சுருங்கும், சுருங்கி தண்ணியெல்லாம் வெளியேற்றும். அதுக்கு தான் கான்ட்ராக்டல் வேக்யூல் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. கான்ட்ராக்டல்னால் சுருங்கிறது, வேக்யூல்னால் எம்டி ஸ்பேஸ்.
அது சுருங்குறதுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதுதான் கான்ட்ராக்டல் வேக்யூல். ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அதுதான் ஃபுட் வேக்யூல். இப்போ உங்கள் ஹேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடியில் ஒரு ஒயிட் கலர் பார் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குல்ல, அதே மாதிரி சிலியாவுக்கு அடியிலையும் ஒன்று ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதுதான் பேசல் கிரானியூல்.